ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வாட்டர் கேனில் போட்டு பாலை ஊற்றிக்கின்னு அதை 7 நாள் நாங்கள் பூமிக்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் கேன் சைஸுக்கு ஒரு பெரிய பள்ளம் போட்டுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்ல பள்ளமாக போடுங்க. இந்த பாலை மண்ணுக்குள்ளே போச்சுட்டு 7 நாள் பேசி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏழு நாள் ஆயிடுச்சு, வாங்க தோண்டி பார்க்கலாம். ஹெவி பேட் ஸ்மெல் அடிக்குது ஃபுல்லாகவே, இந்த இடம் ஃபுல்லாக. நாங்கள் நினச்சதோடு செம்ம பேட்ச் ஸ்மெல் அடிக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாலும் தண்ணியும் தனித்தனியாக வந்துச்சு. நல்லா பாருங்கள், பாலில் இருக்கிற ஏடோ அதோடைய தண்ணியும் தனித்தனியாக வந்துச்சு, செம்ம நாப்பங்க. இப்போ வாங்க வாட்டர் கேனை ஓப்பன் பண்ணி சோதனை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனில் இருக்கிற பாலை நாங்கள் இதில் ஊற்றி ஹீட் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன ஆகுதுன்னு. அந்த பாலில் இருக்கிற ஈடு வெளியே வர மாட்டேங்குது, நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணி கடைசியாக வெளியே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ஹீட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் பண்ணிடுங்க மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, இந்த பாலுடைய வாசனையும் போல அது அப்படியே தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1/2 மணி நேரமாக ஹீட் பண்ணோம், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வாங்க அந்த கிளாஸ் ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதோடைய பேட்ச் மண்ணு ஹீட் பண்ணாலும் போல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க அதோடைய ரியாக்ஷன் எப்படி கிட்டணும், மேலே ஏடாகவும் கீழே தண்ணியாகவும் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஒப்பிடுறோம். இப்போ இதை நாங்கள் கீழே ஊற்றி போச்சுட்டோம்.